தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மதுரையில் அதிகபட்சம் 38 குறைந்தபட்சம் 27, கோவையில் அதிகபட்சம் 32 குறைந்தபட்சம் 23, திருச்சியில் அதிகபட்சம் 38 குறைந்தபட்சம் 27, சேலத்தில் அதிக அளவாக 35 குறைந்த அளவாக 24, நெல்லையில் அதிகபட்சம் 38 குறைந்தபட்சம் 27, ஊட்டியில் அதிகபட்சம் 18 குறைந்தபட்சம் 11, புதுச்சேரியில் அதிகபட்சம் 36 குறைந்தபட்சம் 28, கன்னியாகுமரியில் அதிகபட்சம் 31 குறைந்தபட்சம் 26, நாகர்கோவிலில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அளவில் டெல்லியில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மும்பையில் அதிகபட்சமாக 32 குறைந்தபட்சமாக 28, கொல்கத்தாவில் அதிகபட்சமாக 34 குறைந்தபட்சமாக 27, பெங்களூருவில் அதிகபட்சமாக 28 குறைந்தபட்சமாக 19, திருவனந்தபுரத்தில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொழும்புவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பெய்ஜிங்கில் அதிக அளவாக 35 குறைந்த அளவாக 21, சிங்கப்பூரில் அதிகபட்சமாக 31 குறைந்தபட்சமாக 26, சிட்னியில் அதிகபட்சமாக 18 குறைந்தபட்சமாக 8, பாரிஸில் அதிகபட்சமாக 35 குறைந்தபட்சமாக 21, லண்டனில் அதிக அளவாக 31 குறைந்த அளவாக 17, துபாயில் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.